ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான டி ட்வெண்ட்டி மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்திய அணியானது ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்லயே தென்னாப்பிரிக்க அணியை 28 ரன் வித்தியாசத்துல அபாரமா வின் பண்ணாங்க. ரெண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க அணியானது இந்திய அணியை 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. தென்னாப்பிரிக்க அணியானது அவங்களோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ஸ் சகால் தான். இவங்களோட ஓவர்ல பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க அணியானது அதிக ரன்களை குமிச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து தென்னாப்பிரிக்க அணியானது வின் பண்ணியிருக்காங்க. நம்ம சவால் பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டிலையும் சரி ஒன் டே மேட்ச்லயும் சரி சூப்பரா விளையாண்டுட்டு வந்தாங்க. இந்த 2வது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல பாத்தீங்கன்னா சவாலோட 4 ஓவர்ல தென்னாப்பிரிக்க அணியானது 64 ரன்களை குமிச்சிருக்காங்க, 7 சிக்ஸஸ் அடிச்சிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா சவால் வந்து அதிக ரன்களை இந்த மேட்ச்ல வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. டி ட்வெண்ட்டி மேட்ச்லயே அதிக ரன்களை விட்டு கொடுத்த இந்திய வீரர் அப்படின்ற வருத்தமான சாதனையை வந்து நம்ம சகால் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2வது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல 64 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் கூட எடுக்காம இந்த மேட்ச்ல நம்ம சகால் விளையாண்டு இருக்காங்க. நம்ம சகால் மாதிரியே இதுக்கும் முன்னாடி அதிக ரன்களை விட்டு கொடுத்த இந்திய வீரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோகிந்தர் சர்மா 4 ஓவர்ல 57 ரன்களை விட்டு கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்காம விளையாண்டு இருக்காங்க. சூசப்பதான் 4 ஓவர்ல 54 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காங்க. முகமது சிராஜ் 4 ஓவர்ல 53 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.